அண்ணே ஒரு நிமிஷம் பேப்பர் கொடுங்க, படிச்சுட்டு கொடுத்துறேன். யோ, காசு கொடுத்து பேப்பர் வாங்குறதே, ஓசர படிக்கிறிய, உனக்கு கேவலமா இல்ல? யோ, நான் அந்த தானே பேப்பர் கேட்டேன், நீயே குதிக்கிற. யோ, பேப்பர் எழுந்தியா? அந்த ஆள் ஓசில படிக்கிறான். கோச்சுக்காதீங்க, படிச்சுட்டு கொடுத்துறேன், குடியா. சத்தமா படியா, நாங்களும் கேட்கிறோம். இளம் பெண் கற்பழிப்பு. சென்னை, நேற்றிரவு மல்லிகா என்ற இளம் பெண் கற்பழிக்கப்பட்டாள். இவள் ஏற்கனவே இரண்டு முறை கற்பழிக்கப்பட்டது தெரிந்தது. மேல படியா. இறையா, நாட்டு நிலவரம். பஞ்சாபில் படுகொலை, பீகாரில் பஞ்சம், ஆந்திராவில் வெள்ளம், தமிழ்நாட்டில் பால் இல்ல. இன்னைக்கு டிகாஷன் காஃபி தான், வேற வழியே இல்ல. காஃபி பொடி காலி, சக்கரை இல்ல. ஐயோ, டேய் மணி, நேத்து நைட்டு சாப்பிட்ட பாத்திரத்தை அப்படியே போட்டிருக்க. உன்னோட எச்ச பாத்திரத்தை கழுவ, நான் ஒண்ணு சம்சாரம் இல்ல. நீ நானும் ஒரே ஆபீஸ்ல பியூன் வேலை பாக்குற ரூம்மேட்டு, ஞாபகம் வச்சுக்க. அரிசி கழுவணும், பருப்பு வேக வைக்கணும், தண்ணி பிடிக்கணும். இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். இவர் பெரிய ஆபீசர் மாதிரி படுத்து தூங்கிடுவார். கேட்டா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இவனுக்கு வாழ்க்கப்பட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? டேய் ரமணி, மணி 7 ஆகுது, இன்னும் இன்னைக்கு ஏன் காபி குடுக்கல? இல்லண்ணே, வர வர நீ பொறுப்பு இல்லாம நடந்துக்கற. பாலு, காபி, பொடி, சக்கரை, மூணுமே இல்ல. நீங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இது மூணுமே இல்லாத காபி போடுற வழி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, காபி போட்டு தரேன். அந்த ஃபார்முலாலாம் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்பல. ஏற்கனவே ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் குளிச்சு ரெடியா வரேன். மத்தியான சாப்பாடு சீக்கிரம் ரெடி பண்ணு. துரோகி, கேட்ச் எப்படி பாத்தியா? இதுக்குதான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புடி. அதான்டா எஸ்எல்சி. ஏய், தினசரி 10 மணி ஆபீஸ்க்கு 10:30 போவான். இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு தான். எனக்கு தெரிஞ்சு சைக்கிளுக்கு டிரைவர் வச்சிருக்கிற ஒரே ஆள் நீ தான்டா. ஓ, எஸ்எல்சிக்கு இது அதிகம். நாளையில இருந்து இதுல ஒரு தலைகணி வச்சுக்கிட்டு பின்ன அழகெல்லாம் பார்க்க போகுது. ஆமா, முன்னாடி மட்டும் ஏகப்பட்ட அழகு. வா, பேசாம சுறுசுறுப்பா போடா. என்னடா பாங்க பாங்க, பெல் அடிச்சு கூப்பிடுற அளவுக்கு கவனிக்காம போறீங்க. என்ன தெனாவட்டும் உங்களுக்கு? ஐ சே வை லேட் சார். இப்படி நகைச்சுவையோட மணி அடிக்காதீங்க சார். ஏற்கனவே பழுத்து இருக்கு, அப்புறம் உடஞ்சிடும். உடஞ்சிட்டு 5 வரலுக்கும் பரவிடும். எல்லா வரலுக்கும் எலுமிச்சு மரம் போடணும். பாக்குறதுக்கு தவி வித்தானா இருப்பீங்க. எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். மணி, நகைச்சுத்தி வரதுக்கு என்ன காரணம்? நகத்தை சுத்தமா வச்சுக்கலாம், நகை சுத்தி வரும். இது கூட தெரியாத மறையன அவரு. ஏன் சார்? நோ, திஸ் இஸ் டூ மச். ஐ சே 10 மணி ஆபீஸ்க்கு 10:30 வரீங்களே, உங்க ரெண்டு பேருக்கு வெக்கமா இல்ல? இல்ல சார், அது இல்ல சார். சைக்கிள்ல டயர் பஞ்சர். நேத்துக்கு இதே காரணம் தான் சொன்னேன். நேத்துக்கு பேக் வீல், இன்னைக்கு ஃப்ரண்ட் வீல். சைக்கிளுக்கு ரெண்டு வீல் இருக்கு இல்லையா? நான் நம்ப தயாரா இல்ல. என்னடா அவரு, சத்தியமா சைக்கிளுக்கு ரெண்டு வீல் இருக்கு சார். நீங்க வேணா வாசல்ல வந்து பாருங்களேன். ஐயோ, நாங்க கழட்டி வந்து காட்டுமா? உங்க ரெண்டு பேரை பத்தி ஹெட் ஆபீஸுக்கு எழுதி வேலைக்கே உல வைக்கிறேன். டேய் மணி, 1975ல இருந்து இன்ன தேதி வரைக்கும் நம்ம ஆபீஸ் ஸ்டாக் ஃபைல்ஸ் பூராவின் டேபிளுக்கு 10 நிமிஷத்துக்குள்ள வந்தாகணும். பீ குவிக். நேரம் ஞாயிறு கடைக்கு போ. நான் சொன்னேன்னு சொல்லி சூடா ஒரு கப் டிகிரி காபி வாங்கிட்டு வாங்க. 10 நிமிஷத்துக்குள்ள ஹெட் கிளார்க் டேபிளுக்கு ஸ்டாக் ஃபைல்ஸ் தான் போய் ஆகணும். போகட்டும் ஐயா, யார் வேண்டாம் நாங்க. முதல்ல ஒரு கப் காஃபி வாங்கி கொண்டு கொடு, அப்புறம் கொண்டே ஃபைல் வாங்கி. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஞாயிறு கடைக்கு போய் ஒரு காபி சாப்பிட்டு எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வாங்க. ரெண்டுத்துக்கு நான் காசு கொடுத்துறேன். என்ன ஐயா மரியாதை இல்லாம பேசுற? வர வர உனக்கு ரொம்ப தான் திமிரேறி போச்சு. ஆமா, நீங்க போற சோர்ல தான் எனக்கு திமிர் அதிகமாயிருச்சு. வர வர நானும் பாத்துட்டு இருக்கேன், என்ன ஒரேடியா மிரட்டீங்களா சார்? நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், நீங்க வெறும் எஸ்எல்சி. அதுவும் 20 தடவை கோட் அடிச்சு கவர்மெண்டா பரிதாபப்பட்டு உங்களை பாஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என்னடானா என்ன காப்பி வாங்கினா டீ வாங்கினான்றீங்க. உங்களுக்கு காப்பி வாங்கினா முடியாது, என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்க. I'm sorry sir. நீயா? அட பாவி, 50 பைசா போச்சேடா. 50 பைசா போனதுக்கு கவலைப்படுறியே? என் மானம் மரியாதெல்லாம் போய் வந்து நிக்கிறேன்டா. நான் யாரா? மணி, நான் என்னடா படிச்சிருக்கேன்? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன். அந்த எஸ்எல்சி படிச்ச கிளார்க் கம்னாட்டி என்ன காப்பி ஆயிடும் சொல்றா? காப்பி ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு?
இதே கவர்மெண்ட் ஆபீஸா இருந்துச்சு அவன் ஒரு வழி பண்ணிருப்பேன். நம்ம தலையெழுத்து தனியார் கம்பெனி. கவர்மெண்ட் ஆபீஸ்ல உன்னை யாருமே காப்பி வாங்கிட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முக்காவாசி கவர்மெண்ட் ஆபீஸ் இப்ப கேண்டீன்ல தான் நடக்குது. டேய், இந்த கிளர்க் பசங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தைரியம் வர்றதுக்கு காரணமே அந்த பழைய எம்டி தடியன் தான். அவர் தான் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாரு. நமக்கு விசாகப்பட்டினத்துல இருந்து புது எம்டி வரப்போறார். அந்த நம்பிக்கையில் தானே நான் இருக்கிறேன். அவர் எப்படியாவது ஐஸ் வச்சு நாம மேனேஜர் ஆயிடுவோம். நாம மேனேஜர் ஆயிடுவோம். அண்ணே, நீங்க எஸ்எல்சி, உங்க தகுதிக்கு கிளர்க்கா தான்றது ரொம்ப கஷ்டம். நான் தான் மேனேஜர் ஆக முடியும். ஏன்னா நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். உன்னை காஃபி வாங்கிட்டு சொன்னது கரெக்ட் தான். அடிக்கிறேன் சார். மணி, நான் சாம்பார் வச்சிட்டேன், என் டியூட்டி ஓவர். அடுத்து நீ ரசம் வைக்கணும். ரசத்தை நீ வச்சிருக்கேன், நான் மோர் பண்ணிடுறேன். மோர் பண்றியா? எப்படி இருக்கிற மோர்ல இருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நீர் மோர் ஆக்குறியா? இதை கொஞ்சம் போஸ்ட் பண்ணிடு. டேய், வர வர நீ என்ன கொத்தடி மேய்க்கற? இது நல்ல இல்ல. ஹலோ மேடம். ஹலோ. இன்னும் ரசம் வைக்கல என்ன? ஹலோ, அதான் ரசம் வைன்னு சொல்லிட்டல, அப்புறம் குழம்பு கறின்னு சொல்லிட்டுமா? போய் வேலை கவனி. நம்ம சமையல்காரங்க. டேய், ஏன்டா கெடுக்குற? என்னையாடா சமையல்காரன் சொன்ன? நீங்க பாத்ரூம் கழுவுறதுலாம் நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருக்கேன். தம்பி, நம்ம எல்லாம் லோக்கல் பசங்க, சாதாரணப்பட்டவங்க. உனக்கு எதுக்கு பெரிய இடத்துல லவ்? அண்ணே, உனக்கு வேணும்னா அது பெரிய இடமா இருக்கலாம். ஏன்னா நீ எஸ்எல்சி. ஆனா நான் அப்படி இல்ல, நான் ஒரு பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீ வேணும்னா பாரு, அந்த பொண்ணு ஒரு நல்ல நாள் பார்த்து லவ் லெட்டர் எழுதி உன்னை கூப்பிட்டு, டேய் தம்பி, இத மணிசார்ட்ட கொண்டு போய் கொடுக்கறான்னு கொடுக்க போறா. நீ கொண்டு வந்து கொடுக்க போற. அதுக்கப்புறம் டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டு நான் பிரமாணமா இருப்பேன். அவளுடைய டிஸ்பென்சரியில நான் யாரு? இவன் தான் அறிவு கட்டவனே. அவளுக்கு நான் புருஷன்டா. அப்ப நீ பட சொல்லி சரங்கோட வருவேன். உன்ன நான் டிஞ்சர்லயே வச்சு குமுக்குறேன். ஆரம்பிச்சிருக்கேன் வா. என்னடா இறங்கிட்ட? நம்ம ஃபேமிலி டாக்டர். ஃபேமிலி டாக்டரா? ஆமாண்டா, அந்த பொண்ணு டாக்டர். அதை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அப்புறம் அதான் எனக்கு ஃபேமிலி டாக்டர். ஏய் வேணாண்டா, உதப்பட போறடா. அதுக்குதான் டாக்டரா பார்த்து கட்டிக்கிறது. ஹலோ மேடம், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும். கையில கோட் எல்லாம் வச்சிருக்கீங்க, மறுபடியும் என்ன படிக்கிறீங்க? இப்ப எம்டிக்கு படிக்கிறேன். நீங்க? நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கேன். வாங்க பேசிட்டு போவாங்க. என்னது, மேனேஜரா? இவன் அந்த ஆபீஸ்ல பியூன். பியூனா? ஏங்க, ஒரு மேனேஜர் ஒரு பியூன் பின்னாடி சைக்கிள் ஏன் உட்கார்ந்து வரணும் கேளுங்க. அதானே? ஏன்? நான் கம்யூனிஸ்டுங்க. நமக்கு இந்த ஏழை பணக்காரன் காரு சைக்கிள் வித்தியாசமே கிடையாது. வாங்க போலாம். சாரி, போட வரேங்க. போட. கொஞ்சம் இன்னும் 10 மைலுக்கு பெட்ரோல் பங்கே கிடையாது. குண்ட செத்தம் பொறுக்கி பசங்களுக்கு இது ஒரு பாடம் இருக்கட்டும். வட, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வேற, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணங்க. வீட்டுக்கார கோணர் வராண்டா? ஆமா. ஐயா, 4 மாசத்து வாடகை பாக்கி. இன்னைக்கு தேதி 31, மொத்தம் 5 மாசம் வாடகை பாக்கி. சைக்கிள் திருப்பிட்டுமா? வேணா வேணா, வந்தது வந்தா எப்படியா சமாளிச்சிரும். வணக்கம் கோணாரே. வணக்கம். என்ன கோணார, சவிக்குமா? வாங்கடா, வசமா மாட்டிக்கிட்டீங்க. நானே உங்ககிட்ட கேக்கணும்னு நினைச்சேன். இந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் கோணார் ஒரே நூல் போடுறாங்களே, நீங்க எழுந்தது தானே இது? டேய், அவர் தான் படிக்காத முட்டால், நமக்கு தெரியல. இதெல்லாம் அவர்கிட்ட கேக்கலாமா? நாங்க வரோம் கோணார். என்ன பண்றீங்க? பொங்கல் போனஸ் கொடுப்பாங்க. என்ன திருட்டு பசங்களா? பொங்கல் முடிச்சு 1 மாசம் ஆச்சுடா. அவன் தப்பா சொல்றான், கிறிஸ்துமஸ் போனஸ் வந்தவனு குடுத்துறோம். யாரு காதல பூச்சி வச்சிருங்க? ஏண்டா, பொங்கலுக்கு முன்னாடியே கிறிஸ்துமஸ் வந்துருச்சு. அடுத்த கிறிஸ்துமஸ் சொன்னா? அப்படியா?
இந்த வியாபாரம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ரெண்டு வாரத்துல பணம் கொண்டாந்து குடுக்கல, உங்க ஆபீஸ்க்கு வந்து உங்க மானத்தை வாங்கி போடுறேன். எங்களுக்கு அங்க இருக்குதா என்ன? போடா, நீங்க எங்க ஆபீஸ் பார்த்த மாதிரி இருக்கும். வாங்க. என்ன கையில மாலை ஒண்ணுக்கிறீங்க? உதயம் எம்டி வரப்போறாருல்ல, சோப் போட வேண்டாம். அதுக்கு சோப்பு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். வரவேற்பு எல்லாம் தடபடலா பண்ணிருக்கோம். ரெண்டு வருஷமா தொடர்ந்து லேட்டா வரோமே, மாலை எங்களுக்கும் நினைச்சேன். டேய், புது எம்டி வராரு, எப்படியாவது அவர் கையிலயோ காலியோ விழுந்து கிளார்க் ப்ரமோஷன் வாங்கினடா. ஆண்டவா, எங்களுக்கு மட்டும் கிளார்க் ப்ரமோஷன் கிடைச்சது, அறுபடை வீட்டுக்கும் வந்து எம்டிக்கு மொட்டை அடிக்கணும். நம்ம எதிர்காலம் என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா இந்த பியூன் வேலையும் அவுட்டு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். கார் காத்து இறக்கி விட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? அதான்டா நல்ல காரியம் பண்ண, இல்லன்னா இப்ப நான் மட்டும் இல்ல மாட்டிட்டு இருப்பேன். பேசாத. இப்ப நம்ம ஆபீஸ்க்குள்ள போக போறோம். எம்டி நம்மள பாக்க போறாரு. ஆக்சிடென்ட் சீன் பிளாஷ்பேக்கா கண்ணு முன்னாடி ஓடும். நம்ம சீட்டு கிழிய போகுது. டேய், இப்படி பண்ணா எப்படி? எப்படி? ஒரு 6 மாசத்துக்கு மெடிக்கல் லீவ் போட்டு போயிருவோம். நம்ம மூஞ்சி அவருக்கு மறந்துருமே. உன் மூஞ்சி மறக்கிற மாதிரியா பண்ணிருக்க? நல்ல டைட் க்ளோஸ் அப்ல கப்புல சட்டையை பிடிச்சியே. அந்த எம்டி சாவர வரைக்கும் உன் மூஞ்சி மறக்காது. அவனை மறக்க வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா. காதை கொண்டா சொல்றேன். புரியலையே. இன்னும் நான் சொல்லவே ஆரம்பிக்கலடா. அறிவிக்கிட்ட எஸ்எல்சி எல்லாருக்கும் தாடி ரொம்ப ஃபாஸ்டா வளரும். எங்க அப்பா ஒரு நாளைக்கு 8 தடவை ஷேவ் பண்ணுவார். இவங்க அப்பா பார்பர். இல்ல சார், இந்த பக்கம் பண்றதுக்குள்ள அந்த பக்கம் வளரும், அந்த பக்கம் பண்றதுக்குள்ள இந்த பக்கம் வளரும். முடி மட்டும் தான் வளரும், மூளை வளரவே வளராது. அதான் தெரியுமே, நேத்து ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு வந்துட்டு சொல்லிக்கா உங்களுக்கா ஓடி போனேலே. புதுசா வந்திருக்க மேனேஜிங் டைரக்டர் உங்களை பாக்கணும் பிரியப்படுறாரு, உள்ள போங்க. என்ன விஷயம் சார்? நேத்து எனக்கு வயிற்று வலி. எனக்கும் அதே வயிற்றுல வலி. அதனாலதான் லீவ் லெட்டர் கூட எழுத முடியல. கை வலியா இருந்தா தானே லீவ் லெட்டர் எழுத முடியாது. வயிற்று வலி தானே சார்? நாங்க நேற்று சாப்பிட்ட ஃபுட்ல பாயசம் சார். ஃபுட் பாய்ஸ்னா தான் அவன் தப்பா சொல்றான். பிகாஸ் அவன் எஸ்எல்சி, நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க ரெண்டு பேரும் இந்த ஆபீஸ்ல பியூன். நீங்க நேத்து? அது நாங்க இல்ல சார், நேத்து எங்களுக்கு ஒரே வயிற்று வலி. ரெண்டு பேரும் வீட்லயே இருந்தோம். இல்லடா. ஆமாண்டா. ஆமா சார். அது இல்லப்பா, நேத்து மெயின் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பொண்ணு மேல கார மோதிட்டேன். அப்போ நாங்க மெயின் ரோடு வழியா வரவே மாட்டோம் சார், ஒத்த அடிப்பாத வழியா தான் வருவோம். அதுவும் பொம்பளைங்க மேல உங்களை மாதிரி ஆள் இருக்கா நாங்க கண்டுக்கவே மாட்டோம் சார். ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுமோன்னு பயந்து சீக்கிரமே வந்துருவோம். தொழில் மேல அவ்வளவு பக்தி. அந்த தாடி, இது வேண்டுதல் தாடி சார். 40-50 வருஷமா 4-5 வருஷமா வளர்க்கிறேன். உரம் போட்டு வளர்க்கறேன். நீ கண்ணாடிய கட்டு சார். நான் கண்ணாடிய கட்டினா நீங்க அழுதுவீங்க சார். எனக்கு மெட்ராஸ் ஐ இருந்தா பரவாயில்ல சார், தமிழ்நாடு ஐ சார். சும்மா கழட்டினோட உங்களுக்கு கபால்னு புடிச்சிங்க சார். சொல்றாடு. ஆமா சார், அதனாலதான் எனக்கும் வந்துருமோ நான் இவனை பாக்கறதே இல்ல சார். அப்ப நாங்க டியூட்டில ஜாயின் பண்ணலாமா? நீங்க போலாம். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். மார்னிங். நம்ம பழைய எம்டி சதாசிவ் ரிட்டையர் ஆன போது ஃபங்க்ஷன் நடந்தது. அப்ப எடுத்த போட்டோஸ் அந்த ஆல்பத்துல இருக்கு, பாக்கறீங்களா? குடுங்களே. இந்தாங்க. இந்த
தாடி வர வரன்னு இழுக்குது. ஒரு நாளைக்கு 2 ரூபா வாடகை எடுத்துட்ட. இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒட்டு அந்த எம்டிக்கு நம்ம மூஞ்சி பழகிறோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். உனக்கு பயங்கரமான ஐடியாடா. என்ன என்ன பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் கூட முதல்ல இந்த எம்டி எதனா புத்தாலியார் பண்ணணும்னு பயந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு மண்டியில ஒரே களிமண். அறிவே இல்லடா லூசு. ஸ்கவுண்டல்ஸ். பெரியவர் கூப்பிடறாரு பாரு. என்ன இல்ல ஒண்ணதான். கெட் அவுட். எங்களையா தள்ளிட்டீங்க? எண்ணி 10 நாள் அந்த கம்பெனியை திவாலா. எட்லார் குண்டா வெள்ள வாடா முதுகுல டின்னு கட்டுறேன். 20 அட்டம் எஸ்எல்சி எங்க வீட்டுக்காக தான போவ மவனே. இன்னைக்கு நீ காலி. தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. இன்குலாப் ஜிந்தாபாத். எம்டி பகாலாபாத். எட்லார் விசால்பாத். டைபிஸ்டே சோட்டிசி பாய் ஓடிரே. எம்டிய காக்கா பிடிக்கிறோம் காக்கா பிடிக்கிறோன்னு நம்ம ரெண்டு பேரும் எம்டியா போயிட்டோம். வேலை போயிடுச்சு, என்னடா பண்ண போறோம்? சரிடா மனசு தளர விடாத. ஹலோ ஹலோ எங்க வெள்ள கிளம்பிட்டீங்களா? பை தி வே ப்ளீஸ் மிஸ்டர் நந்தகோபால். ஹலோ. கப்பல்ல இன்ஜினியரா இருக்கார். நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. அவங்க சொல்லிருப்பாங்களா? ஹி இஸ் மை ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட்னா புருஷன்னு அர்த்தம். போயிட்டு வரேன். நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. பிசாசு மாதிரி இருக்கா. இனிமே எவ்வளையா லவ் லவ் பண்ணு பிச்சிருவேன். அம்மா ஓய் என்ன கோணற? வீட்டை பூட்டி சாவிய கையில வச்சிருக்கீங்க. வாதம்பி உங்க ஆபீஸ்ல இருந்து தான் நானும் வர்றேன். உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சது விறுவிறுன்னு வந்து வீட்டை பூட்டி போட்டேன். பணத்தை கொடுத்துட்டு சாவியை வாங்கிக்க. நீங்க சாவியை கொடுத்துருங்க, நான் அப்புறம் பணம் கொடுக்குறேன். ரெண்டு ஒண்ணுதான், உனக்கு எப்படி சவரியம்? இந்த ஊம குசும்பு தானே வேணாங்கிறது. ஏங்க உங்களுக்கு வாடகை தானே வேணும்? சாவியை கொடுங்க. 2 மாசத்துல தரோம். இந்த பாருங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல எங்க ரெண்டு பேர் பேரையும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இன்னும் 2 மாசத்துல வேலை கிடைச்சிரும். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ். தம்பி நீ மண்டைய போறதுக்கு முதல் நாள் தான் 6:30 வரும். 6:30 பார்த்தா அதிர்ச்சியில நீ சுமங்கலியா போய் சேர்ந்துருவ. இந்த பாரு 24 வருஷம் ஆகுது நான் பதிவு பண்ணி வச்சு, இன்னும் எனக்கு ஆர்டர் வரல. ஏன்டா இப்படி லோ லோ லோன்னு அலையறீங்க? போங்கடா. கோணற கோணற. அவன் எஸ்எல்சி அப்படிதான் பேசுவான். நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எனக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிரான். தம்பி வேலை வேலைன்னு கவர்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க. சொந்த காலில நில்லுங்க. இப்ப மட்டும் ஒரு குச்சியை ஊனிட்டா நிக்கிறோம், சொந்த கால தான் நிக்கிறோம். பேசுறதுல ஒன்னும் குறைச்சலே கிடையாது. தம்பி உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பேங்க்ல கடன் கொடுக்கறாங்க. அங்க போய் லோன் வாங்கி சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணுங்களேன். பேங்க்ல கடன் எல்லாம் கொடுக்கறாங்களா? தம்பி இப்படிதான் என் மச்சான் வடிவேலு வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நான் பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்தேன். அவன் இப்ப சலூன் வச்சுக்கிட்டு ஓஹோன்னு இருக்கான். நிஜமாவா? சலூன் வைக்க கூட பேங்க்ல கடன் தராங்களா? அட நீ ஒண்ணு. இப்ப அவன் கிராப் வெட்டிக்கிறதுக்கு பேங்க்ல லோன் வாங்கிட்டு இருக்கான். எனக்கு கூட அதிகமா வளர்ந்துருச்சு. நீ தேர மாட்ட. தம்பி எனக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறேன். பேங்க்ல லோன் வாங்கி தரேன். எப்படி? நாங்க இது வரைக்கும் யாருக்கும் கடனே வாங்கினது இல்லங்க. இப்ப எனக்கு வாடகை பாக்கி தரணுமே, அதுக்கு பேர் என்ன? என்னங்க நீங்க நீங்க வேற நாங்க வரீங்களா? நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க. சாவி வாங்கி போட. சாவியை கொடுங்க. ஒரு 5 ரூபா எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான் இருந்துச்சு. அவ்வளவுதான் இருந்துச்சு. கைய மடக்கி எடுத்துக்கிட்டு போறான். அத விடுங்க. நாளைக்கு முத வேலையா குளிச்சு முடிவிட்டு பேங்க்ல கடனை வாங்குறோம். அதுல உங்க 5 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். லோன் குடுத்துக்கிட்டு தான் இருந்தோம், பட் இப்ப கொஞ்சம் கஷ்டம். சார் நீங்க அப்படியெல்லாம் சொல்லப்படாது, நல்லா படிச்ச பசங்க. ஆமா சார், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் கூட அப்படிதான். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறு தொழிலுக்கு லோன் கொடுக்கறத தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கோம். நாங்க பெருந்தொழில ஆரம்பிச்சிடறோம். பெருந்தொழிலுக்கு லோன் கொடுக்கறதுக்கு இந்த பிரான்ச்சுக்கு அதிகாரம் கிடையாதுங்க. ஏன் கோனார்? உங்க பிசினஸே அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. லோன் தர்றோம், பசு வாங்கி தாங்க, பால் பிசினஸ் பண்ணட்டும். பசுவா மாடு? இந்த கொம்பலா இருக்குமே, என்னடா அது? சார் நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க போய் மாடு மேய்க்கிறதுனா எப்படி சார்? என்ன கோனாரே, அது சாணி எல்லாம் வேற போடும். போடட்டுமே, பேசாம இருங்களா சார். ஒரு நிமிஷம். ஓகே. இந்திரிங்கடா இந்திரிங்கடா. கொஞ்சம் கூட புரியாத பசங்களா இருக்கிறீங்களே, எப்படி நீங்க புழைக்க போறீங்க? ஏன்பா என்ன பசுமாடுன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? என்ன எடுத்துக்க, என்கிட்ட முதல்ல 2 டெல்லி பசுமாடு இருந்துச்சு. உங்க வயசுக்கு ஓகேங்க, எங்களை யோசிச்சு பாருங்க. வியாபாரத்துல வயசு நடா வயசு. இப்போ என்கிட்ட 100 பசுமாடு இருக்கு, 4 சொந்த வீடு இருக்கு, அவ்வளவும் பால்ல வந்த பணம். பேசாம அந்த 10,000 ரூபாய் லோனை வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க. நான் என்கிட்ட இருக்கிற 2 டெல்லி பசுமாட்டை உங்ககிட்ட கொடுத்துறேன். ஜாமா இங்க ஊர்காரங்களா? இனிமே நம்மள எங்க ஊரு மாட்டுக்காரன்னு கூட போறாங்க. எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, பேங்க் கடனை ஒழுங்கா திருப்பி கொடுத்துடணும். கவலைப்படாத,
போனாரு ஒரு வேலைக்கு 20 லிட்டர் பால் கறக்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால், 1 லிட்டர் பால் வேலை 5 ரூபா. ஐயோ நஞ்சு, ஐ 2 10 அறிவுகட்ட SLC. நீ இப்படிதான் பிகாம் நானும் கணக்கு போட்டு வச்சிட்டேன். பேங்க் கடன் போவ, நம்ம செலவெல்லாம் போவ, மீதி 2000 ரூபா நம்ம சேமிக்கிறோம். அப்போ இவ்வளவு லாபம் வரும் தெரிஞ்சும் கடனை உன் பேர்ல வாங்காம என் பேர்ல ஏன் வாங்க சொன்ன? எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான். திடீர்னு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா நான் தப்பிச்சுக்கலாம் பாரு. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீ வா. டேய் ஒரு வழியா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. எப்படி 2 கிலோ புண்ணா குடுங்க. அரிசிக்கு பதிலா புண்ணாக்கு நீங்க ஆரம்பிச்சியா? ரொம்ப திங்காதப்பா, கொம்பு முளைச்சிட போகுது. யோ புண்ணாக்கு எனக்கு இல்லையா, பசுமாட்டுக்கு. போமாட்டா, இனிமே எங்க எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. கையில இல்லடா, மடியில இருக்கு. அம்மா இந்த மாட்டுக்கு மடியே காணுமே. மடிய காணு மேல பாக்குற, மடி அடியில இருக்குடா. ஓஹோ, இனிமே மாட்டை பத்தி எதனா தெரிஞ்சுக்கணும் என்ன கேளு. பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏண்டா இந்த மாடு வாங்கணுன்ற யோசனையா நமக்கு முன்னமே வரல? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா? ஆமா, இந்த ரிஷப ராசின்றாங்களே அது இப்பதான் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட். இப்ப நம்ம கிட்ட 2 டெல்லி பசு இருக்கு, இன்னும் 4 பாம்பே பசு வாங்குவோம், 6 கல்கட்டா பசு வாங்குவோம், 7 மெட்ராஸ் பசு வாங்குவோம். மொத்தத்துல நாம ஒரு தேசிய பசு பண்ணையே ஆரம்பிச்சிடலாம். அதுல வர லாபத்தை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டுறோம். எவ்வளவு வாடகையானாலும் பரவாயில்ல. அறிவு கட்ட முண்டம் சொந்த வீட்டுக்கு எதுக்குடா வாடகை? ஓ, மாருதியில ஒரு கார் வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், கலர்ல டிவி வாங்கணும், சேப்புல ஒண்ணு, பச்சையில ஒண்ணு, வீடு ஃபுல்லா ஏசி பண்ணணும், இன்க்ளூடிங் மாட்டு தொழுவோம். ஏன்னா நம்ம காமதேனு அங்கதானே உறங்குது. டெல்லி பசுவோட குரல் எவ்வளவு ரம்மியமா இருக்கு. பியு சின்னப்பா பாடுற மாதிரியே இருக்கு. கம்மியா சொல்றடா, பியு பெரியப்பா அளவுக்கே பாடுதுடா நம்ம பசு. ஆஹா, சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது 40-50 லிட்டர் எல்லாம் கறக்காது. மிஞ்சு மிஞ்சு போனா 6 லிட்டர் கறக்கும். 6 லிட்டர்? என்னடா சொல்றது இவரு? டெல்லி பசுப்பா அது. டெல்லி பசுவா? திண்டிவனம் தாண்டது கிடையாது. நீ வேற கோனாரு, உங்களை நல்லா ஏமாத்திட்டாரு. யோ, டீ கடைக்காரனுக்கு 10 லிட்டர் பால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டியா? அவனுக்கு கொடுக்கலனா வேற பார்ட்டி புடிச்சிருவாயா? அதுக்கு என்னங்க, 6 லிட்டர் 10 ஆக்கிடுவோம். அத எப்படி? பால்ல தண்ணி ஊத்துரு. பால்ல தண்ணி ஊத்துறது தப்பு இல்ல? தப்புன்ற? அப்ப எப்படி செய்ய? தண்ணில பால ஊத்துரு, தப்பு இல்லையே. 10000 ரூபாய்க்கு வாங்கின பசுயா? பசுவா? இதுவா? இது பெரிய சைஸ் கொசு, அவ்வளவுதான். டேய், இது வரைக்கும் நம்மள மனுஷன் தான் ஏமாத்தினாங்க, இப்ப மாடை ஏமாத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தண்ணியில பால கலந்து டீ கடைக்காரன் கொடுத்துலான்ற? அதான் அப்பவே சொல்லிட்டேனே, ஊத்திடு. வணங்கண்ணே, ஒரு 8 லிட்டர் பால் இருக்கு. எங்க பாலை பத்தி நாங்களே பெருமையா சொல்லக்கூடாது. சும்மா தாய் பால் கணக்கா, அவ்வளவு கெட்டியாக்குதுண்ணே. யோ, டீயாகாது, ஒரே தண்ணியா இருக்கு. குடுக்கற காசுக்கு கொஞ்சம் நல்ல டீயா குடுக்க கூடாது? அண்ணாச்சி கவலைப்படாதீங்க, இன்னில இருந்தா நம்ம பால் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமே பாருங்க, சும்மா தயிர் கணக்கா குடிக்க போறீங்க. ஆமா, 10 லிட்டர் தரேன்னு சொல்லிட்டு வெறும் 8 லிட்டர் கொடுத்தா எப்படிப்பா? ஏங்க, இதுல 4 லிட்டர் தண்ணி ஊத்தி 12 லிட்டர் ஆகிறதுக்கு எனக்கு தெரியுங்க, ஆனா தொழில ஒரு சுத்தம் வேணுங்க. பால் சுத்தமா இல்லைன்னா கஸ்டமர் எல்லாம் சண்டைக்கு வருவாங்க, அப்புறம் நான் பொல்லாதம் ஆயிடுவேன். ஜாக்கிரத. என்னங்க, நாங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய ஒரு தொழில் செய்ய வந்திருக்கிறேன்னா அதுக்கு எங்க நேர்மை தாங்க காரணம். 8 லிட்டர் பாலுக்கு 40 ரூபாய் ஆகுது, புடியுத. நாளைக்கு 60 ரூபாய் ரெடி பண்ணி வைங்க. எங்க மாடு பால் கறக்குதோ இல்லையோ, நிச்சயமா நான் உங்களுக்கு 12 லிட்டர் பால் தரேன். இனிமே இந்த அழுக்கு நோட்டுல வாங்க கூடாது, புது செலவு நோட்டா கேட்கணும். நம்ம நான் சும்மாவா கேட்கறேன், பால் கொடுக்கல? கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி கலந்துருக்கும். அந்த டீ கடைக்காரனுக்கு தெரியவே இல்லையே இவன்லாம் ஒரு டீ கடைக்காரன். நம்ம மாடு பால் திக்கா கறக்குதுடா. முதல்ல இந்த காசு என்ன பண்றேன்னா பிரியாணி. மாட்டுக்கா? நமக்கு. ஓ, நைட்டோ நாடோடி மன்னன் படம். வெரி குட். யோ, யார் ஓட்டலா வெளியா? இந்த பால் கோவிலையே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அறிவு கேட்டவன, கொஞ்ச நேரத்துக்கு நாம இதில் தானே தண்ணி ஊத்தி கொடுத்தோம். என்ன விஜாரி நீ? போய் என்ன சார் வேணும்? டேய், என்னடா வேணும்? உங்க ரெண்டு பேர்ல யார்? மணி கொடுத்த பால்ல குற்றம் குறை ஏதாவது இருந்தா இவர் தான் மணி. மேற்கொண்டு பால் வேணும்னா நான் ரமணி. டேய், என்னடா இந்த நீ குட்ட பால்? எங்க வீட்டுல ஒண்ணு தண்ணி கஷ்டம் கிடையாது. கிணறு இருக்குதியா? செய்யற தொழில சுத்தம் போனியா? முண்டானே நான் கடப்ப கோர சொன்னாரு. சார்,
யார் சார் நீங்க? நீங்க கடன் வாங்கிருக்கீங்களே அந்த பேங்க்ல ஆபீசர். இந்த வாரத்துக்குள்ள தவணை பணத்தை கட்டல, பசுக்களை எல்லாம் ஜப்தி பண்ணிட்டு போயிடும். பேங்க் ஆள்ரா? வணக்கம் சார். வணக்கம்யா சார். இவன் தான் பேங்க்ல கடன் வாங்கினா குடுத்துருவான். என்னடா இவன் பிரிச்சு பேசுற? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வாங்கினாங்க. கடன் வாங்கினதுமோ ரெண்டு பசு உண்மைதாங்க. அது 20 லிட்டர் பால் கறக்கும் சொன்னாங்க. கடைசியில் என்னடா 6 லிட்டர் கூட கறக்கலங்க. அதுக்கு 2 லிட்டர் தண்ணி கலந்தோம். ஆமாங்க. உங்க கஷ்டத்தை கேட்கறதுக்காக நான் இங்க வரல, என் கடமையை செய்யறதுக்காக வந்திருக்கேன். பணத்தை கட்டல, அடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுவேன். என்னது இந்த கைய வச்சுட்டு பேசுற பேச்சாது? மாடுக்கு அது மாட்டுக்கு தானே இருக்கணும். உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். நான் வரேன். இப்ப பேசுறது தெம்பு இல்லையா அவருக்கு? ஆபீஸ்ல அதுக்கு மேல சொல்லி தரல. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கூட்டு வாங்கும் போதே ஸ்டார்ட் பண்ற அறியும் வேணும். கொஞ்சம் உதயங்களேன் தள்ளு வாரிட்டு போங்க. இன்னைக்கு 3 லிட்டர் தான் கறந்தது. என்னயா நேத்து 6 லிட்டர் கறந்தயா? நீ சனிக்கிழமை அரநாள் இல்லையா, அதான் பாதியா கறந்துருக்கு. அப்ப நாளை ஞாயிற்றுக்கிழமை சுத்தமா கறக்காதன்றியா? எங்க கொஞ்சம் அழுத்தி கறந்து பாருங்களேன். ஐட்டி ஐட்டி கறந்தா பால் வராது, ரத்தம் தான் வரும். பிளட் பேங்க்ல வித்துருவோம். யோ கூலியா கூலியா? கூலியா? நாளைக்கு பாப்போம். நாளைக்கு நான் வரேன். யோ யோ எத்திராஜே, எங்க பாலோட எங்கேயே போற? 2 நாளா கூலி பாக்கி, அதுக்கு பதிலா பால் எடுத்துன்னு வீட்டுக்கு போறேன். ஓ மாட்டுல கூட பாலை கறந்துடலாம்யா. உங்ககிட்ட பணம் கறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு கோனார் சொன்னாரு. கரெக்ட் தான். கூலிக்கு தான் பாலு, கோவலை எதுக்கு எடுத்து போற? வட்டி. ஏய் அந்த சனியனுக்கு மீதி இருக்கிற தேங்காய் பணம் எடுத்து போடு. ரொம்ப பசியா இருந்ததே, நானே சாப்பிட்டேன். அதான் நாட்டை என்னப்ப கிடைக்கல? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு பியூன் வேலை பாக்குறமேன்னு வருத்தப்பட்டேன். அதுவும் போச்சு. அப்புறம் மாடு மேய்ச்சோம், அதுவும் போச்சு. நான் நினைக்கிறேன்டா, உன் கூட சேர்ந்ததுல இருந்தா எனக்கு இப்படி ஆகுது. அதனால உன் ஜாதகத்துல என்ன தரா இருக்குமா? நான் கூட தான் SLC படிச்சுட்டு டெய்லி சாணி வர்றேன். என்ன பண்ண சொல்ற? என்னெல்லாம் கனவு கண்டோம். டெல்லி பசு, பாம்பே பசு, கல்கட்டா பசு. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. அதோட குரலை பாத்தியா? சாணிய அந்த அருவாளர்ரா ஒரே போட போட்டுறேன். டேய் அப்படி எல்லாம் பண்ணிடாதடா, கடன் என் பேர்ல வாங்கியிருக்கு. ஐயா 2 டெல்லி பசு விலைக்கு வந்திருக்கு, போற ஆரம்பிச்சா. அப்படிங்களா? உட்காருங்க உட்காருங்க. டெல்லி பசு புதுசு இப்ப அப்படித்தான் வெட்டப்படும். பழக பழக தெரிய போயிடும். என்ன சின்ன சைஸ் கண்ணு கிடைக்கல? யோ அனாவசியமா பேசாதயா. எங்க மாட்டை எடுத்துட்டு 10,000 ரூபாய் பணத்தை திருப்பி கொடு. என்னடா மிரட்டுறீங்க? வியாபாரம் முடிஞ்சது முடிஞ்சதுதான். வேணும்னா கோர்ட்ல கேஸ் போடுங்கடா. யோ இப்ப நான் உன்ன கொன்னுறேன், ஏமா கேஸ் போடு. அதுவும் சரிதான். நான் சொல்றத கேளுங்கடா. எவனாவது ஏமாந்தவங்க கிட்ட மாட்டை வித்துட்டு ஊரை விட்டு ஓடி இருக்கடா. ஏயோ பேங்க்காரங்கிட்ட கடன் வாங்கிட்டு இப்படி ஊரை விட்டு ஓட சொல்ல நியாயமா இது? புரியாதவனா இருக்கிறீ? நானே வேற ஊர் பேங்க்ல கடனை வாங்கிட்டு பட்டு மாதிரி வளர்க்கறங்க. நான் பிகாம் படிச்ச மொத்த அறிவியும் இந்த மாடை வளர்க்கறதுக்கே செலவு பண்ணிருக்கேங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. காலையில 20 லிட்டர், மத்தியானம் 20 லிட்டர், ராத்திரிக்கு 20 லிட்டர் பால் கறக்கும். பால் கறக்குமா? தீபாவளி பண்டிகை முன்கூட்டியே சொல்லிட்டா எக்ஸ்ட்ரா 20 லிட்டர் கறக்கும். அப்படிப்பட்ட இந்த மாட்டை நான் விற்க மாட்டேன். தம்பி தம்பி, அந்த மாட்டை வாங்கிட்டு போய் தீபாவளி பண்டிகை டைம்ல பாலை கறந்து கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். அதுக்கு நீங்க காசு வாங்கிக்கணும். என்னடா பிச்சை காசு, கேவலம் 14,000 ரூபாய்க்காக இந்த மாட்டை நான் விற்கணுமா? 14,000 ரூபாயா? தம்பி 10,000 ரூபாய் அனுப்பிச்சே. சரி விடுங்க, அவன் 14,000 வானா என் 10,000 வானா, நடுப்புற 12,000 கொடுத்து வாங்கிட்டு போங்க. சரி சரி இந்தாங்க, இதுல 10,000 ரூபாய் இருக்கு, பாக்கி 2,000 ரூபாய் சட்டையை வச்சுங்க, கொண்டாந்து தரேன். கொடையும் இருக்கட்டும். வச்சுக்க. என்னடா 2,000 ரூபாய்க்காக சட்டையும் கொடையும் கொடுத்துட்டு போறான்? அறிவு கெட்டவனே, இந்த 2 மாட்டை 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கானா? இவனை விட மழை நமக்கு இந்தியாவிலேயே கிடைக்க மாட்டான். ஓடி வந்துரு, ஓட்டு வரானா?